Question number 4. If P of A is equal to 0.5, P of B is equal to 0.8, and P of B given A is equal to 0.8, find P of A given B and P of A union B. In this case, we will find the two answers. That is P of A given B and P of A union B answer. Question is observed in this case. P of B given A in the case of conditional probability. In this conditional probability term, we will see the formula how to enter it. First, the formula how to enter it. So, probability of A given B. In the slash, how to enter it? Given. Probability of A given B is equal to in the slash, intersection. Probability of A intersection B divided by in the slash pakkathula enna irukku b irukku da adha denominator eduthukalam so indala p of b nu entry pannunga suppose formula eppadi irukku nu vechinga property of b given a irundhadana idhe maari inda slash eduthittu property of b intersection a illa a intersection b rendu ore meaning da divided by இந்த ஸ்லாஷ் இப்போ என்ன இருக்குது ஏ இருக்குது தான் ஸோ டினாமினேட்டரில் பி ஆஃப் ஏன்றது என்ட்ரி பண்ணிடுங்க ஸோ இதுதான் அந்த இடத்துல கண்டிஷனல் ப்ராப்பர்ட்டி ஃபார்முலா இது இப்போ க்வெஸ்சன் இஸ்ஸாக பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க ஃபைண்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ கிவன் பி ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ கிவன் பி இருக்கும்போது இதோட ஃபார்முலா வருது ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் பிங்கிறது ஸோ இதோட ஆன்சர் வேணும்னா இந்த ரெண்டு டேர்மோட ஆன்சர் நமக்கு தேவைப்படுது அதாவது வேல்யூ தேவைப்படுது இதில் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இதோட வேல்யூ கொடுத்துருவாங்க பாருங்கள் ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ கொடுக்கல ஆனால் பி ஆஃப் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்போ இந்த சம்மோட ஆன்சர் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எனக்கு ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எனக்கு தேவைப்படுது இந்த ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ராபர்ட்டி ஆஃப் பி கிவன் ஏ ஃபார்மில் யூஸ் பண்ணி என்னோடய ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ப்ராபர்ட்டி ஆஃப் பி கிவன் ஏன்னு எடுத்துங்க இந்த ஃபார்ம்ல எப்படி என்ட்ரி பண்ணணும் எதுக்கு ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இந்த ஸ்லாஷை தூக்கி என்ன பண்ணுறீங்க ஏ இன்டர்செக்ஷன் பி போடுறாலும் சரி இல்லை பி இன்டர்செக்ஷன் ஏ போடுறாலும் சரி ஒரே மீனிங் தான் சேர்ந்ததில் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன் இல்லை நீங்கள் பி இன்டர்செக்ஷன் ஏ அப்ளை பண்ணாலும் தப்பு கிடையாது ஆனால் ஸ்லாஷ் இப்போ என்ன இருக்குது ஏ இருக்குதா ஸோ அப்போது டினாமினேட்டரில் பி ஆஃப் ஏ தான் நம்ம என்ட்ரி பண்ணணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா P of B given A. இதோட வேல்யூ பாருங்கள் கொஷினில் 0.8 கொடுத்துக்கிறாங்க இதில் 0.8 என்ட்ரி பண்ணிடலாம் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நமக்கு வேல்யூ தெரியாது இது அப்படியே வச்சுங்க பி ஆஃப் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5 இந்த டிவைட் இருக்கிற டேர்ம் இந்த பக்கம் வரும்போது மல்டிபிகேஷன் 0.8 இன்ட்டு 0.5 இஸ் ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ பி ஆஃப் ஏ intersection B 0.8 யும் 0.5 மட்டிலே பண்ணுறப்போ 0.40 வரும் அதை நம்ம 0.4 என்ட்ரி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 0.4 இந்த வேல்யூவை இதில் என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு பி ஆஃப் ஏ கிவன் பியோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பி ஆஃப் ஏ கிவன் பின்னு எடுத்துங்க இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள் ஸோ பி ஆஃப் இந்த ஸ்லாஷ் எடுத்துகிட்டு A intersection B divided by இந்த ஸ்லாஷை பண்ணுறது B இருக்குதா ஸோ இந்த பி ஆஃப் பின்னு என்ட்ரி பண்ணுங்கள் இதிலேருந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்னது 0.4 divided by பி ஆஃப் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஷினில் 0.8 கொடுத்துருவாங்க இதில் என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம் பாயிண்ட் இருந்தாப்போ ஒரே ஒரு டெசிமல் இருக்குது அப்போ என்ன பண்ணும் இன்ட் 10 போடும்போது அந்த டெசிமல் கேன்சல் ஆகிடும் அப்போ 0.4 × 10 மட்டிலே பண்ணுறப்போ 4 வந்துடும் 0.8 × 10 மட்டிலே பண்ணுறப்போ டெசிமல் ரிமூவ் ஆகிட்டு 1/8 வரும் இதை கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு 1/2 வரும் 1/2 டிவைட் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் 0.5 வரும் இது எதோட ஆன்சர் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பியோட ஆன்சர் ஸோ கிவன் கொஷின் இதோட ஆன்சர் கேட்டாங்க இதோட ஆன்சர் என்னது நமக்கு 0.5 கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது பி ஆஃப் ஏ யூனியன் பியோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த P of A union B is equal to இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P of A plus P of B minus P of A intersection B
இதுலேருந்து பி ஆஃப் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஷின் வைஸாக 0.5 ப்ளஸ் பி ஆஃப் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.8 ஃபார்முலா வைஸாக மைனஸ் என்ட்ரி பண்ணிட்டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கொஷினில் வேல்யூ கொடுக்கல பட் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம் இந்த ஆன்சர் இருந்தால 0.4 செய்து இதில் என்ட்ரி பண்ணுங்கள். இதுலேருந்து 0.5 0.8 ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1.3 வரும் மைனஸ் 0.4 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். இதுலேருந்து பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு 1.3 0.4 மைனஸ் பண்ணுறப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.9 கிடைக்கும். ஸோ இதுலேருந்து அவங்க கேட்குற கொஷனுக்கு ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பியோட ஆன்சர் வந்து 0.5 இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு 0.9.